சமைக்கிறவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும். புதுசு புதுசாக என்னென்னலாம் பண்ணலாம், காம்பினேஷன்ஸ் என்ன ட்ரை பண்ணலாம், அப்புறம் அதுதான் தாட் ப்ராசஸ். அதுலேருந்து ஆரம்பிக்கிறதா புது புது டிஷ்ஷஸ் வரும். ராம்ராஜ் காட்டன், தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ் பிரசன்ஸ், பிஹைண்ட்வுட்ஸ் பொங்கல் கொண்டாட்டம், பவர்ட் பை பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிவன். சின்ன வயசுல நான் விளையாடுற இடமே அப்பாவோட, அப்பா வேலை செய்யற சமையல் கட்டும் டைனிங் ஹாலும் தான். ஸோ சின்ன வயசுல இருந்து அவங்க சமைக்கிறத பார்த்து பார்த்து அதுக்குள்ள அப்படியே உள்ளேயே அது இன்பில்ட்டாவே வந்துருச்சு. ஸோ பொங்கல் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அரிசியும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ஆஹா அப்படியே நெய்யை வந்து அளவளவாக ஆட் ஆகிறப்போ பொங்கலுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்குறப்பவே அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும். வெல்லம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கலர் வரும். அதாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பச்சை கற்பூரம் லைட்டாக தான் போடணும். பசுமாடெல்லாம் பழ வண்டியை பார்க்கல. எல்லாரும் வந்து சாப்பாட்டை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாலும் டே அந்த சமையல்காரன் வந்துட்டானா அப்படிதான் வந்து ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும். என்ன சமையல்னா மட்டும் எல்லாரும் ஏன் வந்து அதை வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாக பார்க்குறாங்க, ஆதங்கம் வந்து இருக்கும். இப்போவும் நான் ஒரு சமையல்காரன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சமைக்கிறவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும். புதுசு புதுசாக என்னென்னலாம் பண்ணலாம், காம்பினேஷன்ஸ் என்ன ட்ரை பண்ணலாம், அப்புறம் அதுதான் தாட் ப்ராசஸ். அதுலேருந்து ஆரம்பிக்கிறதா புது புது டிஷ்ஷஸ் வரும். வழங்கும் பிஹைண்ட்வுட்ஸ் பொங்கல் கொண்டாட்டம், பவர்ட் பை பாப்பி மேட்டர்ஸ், மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லெட்ஸ் வெல்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரதர். ரொம்ப நன்றி நீங்க இங்க பொங்கல் கொண்டாடத்துக்கு பேசுறாங்களா சாப்பாடு நிறைய பொங்கல் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த திராட்சை பொங்கலா இருக்கட்டும், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அத மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாத பொங்கலே தெரியாத வெரைட்டிகளா இருக்குல்ல, அப்படி ஒரு 10 வெரைட்டி சொல்லுங்களேன். சக்கரை பொங்கல், அக்காரவடசல், அக்காரவடசல் பொங்கலுடைய இன்னொரு வேர்ஷன், அதுக்கப்புறம் வெண்பொங்கல், சீரக சம்பால பொங்கல், ஐந்தரிசி பொங்கல்னு பண்றோம், அப்புறம் மில்லட் பொங்கல், சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி, ரவா பொங்கல், ஜவ்வரிசி சேமியால பொங்கல், பச்சைப்பயிறு முழு பச்சைப்பயிறு தோலோட போட்டு அதுல நம்மளோட பொங்கல். இந்த பொங்கல்லாம் ஃப்ரீயா இருக்கும் போது எப்ப வீட்டுல பண்ணுவீங்க? கல்யாணத்துக்கு மட்டும்தான் பண்ணுவோம். இன்னொரு வாட்டி கல்யாணம் கல்யாணம் பண்ணு. ஐயோ நான் போறேன். இப்ப சொன்னதுக்கு மாமாக்கு என்ன பண்ணுமா? உணர்ச்சி பொங்கல். உண்மையிலேயே பிரதர் நீங்க சொல்லும் போதே சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. இந்த எல்லா பொங்கலையும் உங்களுக்கு எந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். சோ இன்னைக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிரலாம். போ அந்த பொங்கலை சமைச்சீங்கனா அப்படியே சாப்பிட்டு பேசலாமா? பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே வா வா வா. அதாவது சோமனாக்கா புடிச்ச தொழில் நீங்க பண்ணீங்க சார். பத்த வைக்கிறது. ஏய் பத்த வெச்சாச்சி. ஏய் அப்படி வெல்லம் மிக்ஸ் ஆனவுடனே நெய் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நெய்ய வந்து அளவளவா அப்பப்போ சேர்த்துனா. ஆமா அதுல இப்ப சமீபத்துல நீங்க சொல்லி இந்த இயற்கை உணவு வந்தது இப்போ அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சமைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. பட் ஆனா அது கேக்குறத பொறுத்து இப்ப எல்லாருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்றப்போ பண்றவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கணும். இப்ப மாமா இன்ட்ரஸ்ட் இல்லாம கல்யாணம் பண்ணேன்றாரு. டேய் அந்த இன்ட்ரஸ்ட் இல்லையா? உங்களோட ஃபேவரட் என்ன? பிரியாணி. பிரியாணி இஸ் நாட் ஃபுட், எமோஷன்ஸ். சோ பொங்கல் அப்படியே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓ எனக்கு முதல்ல முறையா உங்க கையால சாப்பிடுறோம். அரிசியும் வெல்லமும் நல்லா mix ஆகி நல்லா முந்திரி திராட்சை போட்டு ஆஹா அப்படியே நெய்யை வந்து அளவளவா ஆட் ஆகுறப்போ ஆஹா அப்படியே வந்து அந்த பொங்கலுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து பாக்குறப்பவே அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாம இருக்கும். இந்த டேஸ்ட் பாக்குறதுக்குலாம் வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு குடுப்பீங்கல்ல? வெல்லம் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த கலர் வரும். பாருங்க சூப்பரா. பசுமாடெல்லாம் பழ வண்டியை பார்க்கல. எனக்கு ஒரு டவுட், இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணாத டிஷ் ஏதாவது இருக்கு, பண்ணணும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? பான் ஏசியன் டிஷ் வந்து இன்னும் ட்ரை பண்ணாம இருக்கும். சோ இப்போ வந்து இட்டாலியன், மெக்சிகன்,
இதெல்லாமே பண்றோம், லெபனீஸ் பண்றோம். ஆனா இப்போ கத்துக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் தெரியாத குவெஸ்டின்ஸ் அதெல்லாம் வருஷத்துல ஒரு டைம் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே வந்து நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி ஃபுட் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேயே அவ்வளோ வெரைட்டியான ஃபுட் இருக்குது. அது மாதிரி செட்டிநாடு போனீங்கன்னா ஒன்று இருக்கும், சேலம்னா அதோட ஊர் இதில் இருக்கும். எங்கே நான் வந்து ரெசிபீஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ சேலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு வைங்க, அவங்க வந்து அந்த பாட்டி இருப்பாங்களா அந்த வீட்டில், அவங்க வந்து ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. இப்போ நல்லாம்பட்டி சிக்கன் எனக்கு ஒரு ரெசிபி சொன்னாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் வந்து பொடியாக கட் பண்ணி அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து, இதுதான் நல்லாம்பட்டி கோழி வறுவல். ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அவங்களே வந்து ரெசிபி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக தேங்காய் பால் ரசம்னு ஒன்று ஒருத்தங்க ரெசிபி சொன்னாங்க, பொள்ளாச்சி சைடில் அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நிறைய பேருக்கு ஷெஃப் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தெரியும், ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு சமையல்காரன் தானே இவன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்களும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்லாம் வாங்கியிருக்கீங்களே, அதை பற்றி அந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். சி சின்ன வயசில் நான் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போவேன், எல்லாரும் வந்து சாப்பாட்டை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாலும் டே அந்த சமையல்காரன் வந்துட்டானா அப்படி தான் வந்து ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ என்னென்னா அது வந்து என்ன சமையல்னா மட்டும் எல்லோரும் ஏன் வந்து அதை வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இருக்கும். சரி, நம்ம கண்ணு முன்னாடி அப்பாவை ஒருத்தங்க மரியாதை இல்லாமல் ஒரு ஏன்னா அந்த என்ன சமையல்காரன் அப்படிங்கிற இதை வந்து இப்போவும் நான் ஒரு சமையல்காரன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சரியா, ஆனால் அதை வந்து ஒரு லோ ப்ரொஃபைலாக வந்து பார்க்குறத வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போவே இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் ஒரு கல்யாணத்தில் ஒருத்தங்களை மீட் பண்ணேன். அவங்க வந்து தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அந்த கேட்ரிங் சர்வீஸ் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக என் பையனை வந்து கேட்ரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்குமான்னு தெரியல. உங்களோட இதெல்லாம் பார்க்குறப்போ நிச்சயமாக என் பையனை கேட்ரிங்க்கு தான் நான் கொண்டு வருவேன். சமையலுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொன்னப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. முன்னாடி உண்மைதான் நீங்க சொல்றது, ஏன்னா முன்னாடி எல்லாம் மாதவன் மாதிரி பசங்க சொல்லுவாங்க, மாதம்பட்டி மாதிரி ப்ரோ, ஏன்னா அவங்க தான் வந்து பிடிச்ச எல்லாம் சமைச்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆண்கள் சமைச்சா ரொம்ப பிடிக்கும்டா. இப்போ நீங்கள் வந்து இப்போ நல்லா சமையல் செய்கிறீங்க, நல்லா ஒரு நல்ல ஹை லெவலில் நல்லா செஞ்சு எல்லாருக்கும் நல்லா செஞ்சு தரீங்க. அந்த சமையல் நல்லா ஆகுறதுக்கு அர்த்தம்னா உங்கள் மனசு நல்லா இருக்கனால தான் சமையல் நல்லா இருக்கு. இல்லை எக்ஸ்ட்ரா அரைக்கிறது நீங்கள் வச்சு கொடுக்கல, அதுக்கு இல்லை மனசு நல்ல மனசு இருந்தால் தான் சாப்பாடு நல்லா வரும். நல்ல எண்ணத்தோட எங்களோட டீமில் இருக்கிற செஃப் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, ஏன் அம்மா சாப்பாடு வந்து எப்பவுமே அம்மா சாப்பாடு ஆகட்டும், நம்மளோட பாட்டியோட அவங்களோட சாப்பாடெல்லாம் இன்னும் மறக்க மாட்டோம் இல்லையா, ஏன்னா அந்த அன்பு தான் சமையல். அவன் சொன்னது கரெக்ட் தான், சமைக்கிறவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும், புதுசு புதுசா என்னென்னலாம் பண்ணலாம், காம்பினேஷன்ஸ் என்ன ட்ரை பண்ணலாம், அப்புறம் அதுதான் தாட் ப்ராசஸ், அதுல இருந்து ஆரம்பிக்கிறதா புது புது டிஷஸ் வரும். முன்னாடி எல்லாரும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போகலாம். இந்த பொங்கல் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் சகோதரர் அவரோட சேர்ந்து இந்த பொங்கல் வந்து அதுவும் இனிப்பா ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுறோம். அதுவே ரொம்ப சந்தோஷம் சார். எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு அதுக்குதான்டா சார் 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 அக்கா பிச்சை எடுக்கிறது இல்லக்கா, இருடா பாசமா இப்ப மாமா எனக்கு ஊட்டி விடுவாரு, ஊட்டி விடுவா, அதான் பொங்கல். ரொம்ப நன்றி சகோதரர், ஹாப்பி பொங்கல். சரியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நாக்கு பிரபுதேவா சார் தம்பி நாகேந்திர பிரசாத் மாதிரி ஆடினே இருக்கு, கடகட 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 சூப்பரா இருக்கு. சோ அவ்வளோ டேஸ்ட், அதாவது நிஜமா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃப்ளோ டேஸ்டா இருக்கு. ஏய் எப்படி பா ஜஸ்ட் 2 ஐட்டம்ல எப்படி வந்திருக்கு ப்ரோ? எனக்கு நூடுல்ஸ் கூட சீக்கிரமா செஞ்சிட்டீங்க. ஆமா 2 மினிட்ஸ் பொங்கல். இப்போ எவ்வளவு எவ்வளவு அரிசிக்கு எவ்வளவு வெல்லம் போடிங்க? இப்போ வந்து 1/2 கிலோ அரிசி, 800 கிராம் வெல்லம். தம்பி ஏதோ சொல்றா, என்ன தெரியுமா சொல்றான், நீங்க வந்து இவ்வளவு அழகா சமைச்சு கொடுத்ததால உங்க ஆபீஸ்க்கோ உங்க வீட்டுக்கோ ஒரு சோஃபா வாங்கி தரேன் அப்படின்றா, ஃப்ரீயா கிடைக்கும்ன்றா. இல்ல ஃப்ரீயா உட்காந்துக்கலாம், காசு தரடா, மார்க்கெட் பிரைஸ்ல ஒட்டி தரேன், மார்க்கெட் பிரைஸ்ல ஒட்டி தரேன். சோ பெரிய பெரிய இடத்துக்கும் பெரிய பெரிய நபர்களுக்கும் சமைச்ச கை இவ்ளோ எளிமையா நீங்க வந்து பரிமாறனது விதமா இருக்கட்டும், நீங்க சமைச்ச விதமா இருக்கட்டும், அதை வந்து நீங்க ஒரு விஷயம் எடுத்து எடுத்து சொல்ற விதமா இருக்கட்டும், கொஞ்சம் கூட அந்த முகம் சுழிக்காம நீங்க ஒரு விஷயம் எடுத்து சொல்றீங்க, பரிமாறுறீங்க, சமைக்கிறீங்க. உங்க ப்ரொஃபஷன் வீடியோஸ்லாம் பாத்துக்கேன், அதுல வந்து இப்படிதான் நீங்க அன்போட எல்லாருக்கும் பரிமாறுவீங்களா? அது கொஞ்சம் கூட மாறாம அதே அன்போடு சமைச்சு அதே அன்போடு எங்களுக்கு பரிமாறீங்க, அது எக்ஸ்ட்ரா லெவல் டேஸ்ட், வேற லெவல். பொங்கல் சாப்பிட்டதுல செம்மையா இருக்கு, அந்த வெந்து இந்த பதம் அதை உள்ள போட்ட உள்ள இந்த திங்க் இல்ல
திங்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு கன்டென்ஷன்ல வந்திருக்கு, நல்லா இருக்கு. சாப்பிட்டு நீங்களும் நல்லா பொங்கலை ஜாலியா கொண்டாடுங்க. பிஹைன்வுட்ஸ் பொங்கல் கொண்டாட்டம் டைட்டில் ஸ்பான்சர் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். பவர் பை பாப்பி மேட்டர்ஸ், மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ராம்ராஜ் காட்டன் தோதி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ் பிரசன்ஸ் பிஹைன்வுட்ஸ் பொங்கல் கொண்டாட்டம் பவர்ட் பை பாப்பி மேட்டர்ஸ், மேட்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்.